வரும் அதுவும் நானே எனக்கு பிடிச்ச ஃபுட்டை பண்ண போறேன் சோ என்ன ஃபுட்னு பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் சோ என்ன ஃபுட்னு பாக்குறீங்களா எஸ் கார சட்னி தான் எனக்கு பண்ண போறது சோ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க பார்த்தறலாம் சோ 2 ஆனியன்ஸ் 2 பல்லு பூண்டு அதுக்கு அப்புறமாயிட்டு 3 டொமேட்டோஸ் அதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு அப்புறம் பெருங்காயம் கறிவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வரமிளகா ஒரு 3 எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமாயிட்டு உப்பு கொஞ்சோண்டு pan ல வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியாச்சு இது கொஞ்சம் சூடானே நம்ம தாளிக்கிற ஐட்டம் சேர்த்துறலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பும் போட்டுறலாம் அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை போட்டுறலாம் சோ சோ கடுகு வெடிச்சோனே நம்ம பெருங்காயம் தூள் போட்டுறலாம் இப்போ வந்து கடுகு வெடிச்சிருச்சு சோ பெருங்காயம் அது வந்து 1 பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரமிளகாய் போட்டுறலாம் நல்லா வதக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணனும் அது கூட சேர்த்து நம்ம பூண்டி ஃபர்ஸ்ட் போட்டுறலாம் நல்லா வந்து ஆனியன் வந்து பிரவுன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ 3/4 நல்லா வதங்கிருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் சோ இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இப்போ இந்த தக்காளி நல்லா வந்து வெந்துருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இத ஆற வச்சிரலாம் இப்போ வந்து இது கொஞ்ச நேரத்துல ஆறிடும் ஆறனனே வந்து மிக்ஸில எடுத்து இப்போ நம்ம வந்து அரைச்சிரலாம் தண்ணி வந்து ரொம்ப மய்யா அரைக்க கூடாது கொஞ்சமாவது திப்பி திப்பியா இருக்கணும் இப்போ நான் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்கு உப்பு அளவு அந்த காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க வித்தவுட் ஃபெயில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென் இஸ் பை ஃப்ரம் மீ அண்ட் யூடியூப் குட்டீஸ் பை